சிறுமயம் எளிமயம் மாட என்னை நினைவாயிருப்பவரே இன்பலனும் நீரே கோட்டையும் நீரே உம்மை நினைவாயிருக்கிற தெய்வமே ஒரு விசை கூட எல்லாரும் சேர்ந்து சீருமயம் எளிமயம் நினைவாயிருக்கிறேன்
பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். ஏசப்பா, என் பலனும் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். பெரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை.
நேரத்துல கர்த்தரை நம்ம ஆராதிக்க முடியாதபடி ஏதாவது ஒரு ஹர்ட்டிங் வந்துரும். Sometimes we will have some hurting because we cannot able to worship Lord. Hallelujah. Amen. என்ன ஆனாலும் சரி. Whatever happen. நம்முடைய லூக்கா சேகர் அவருடைய சாட்சி ஒரு முறை கேட்டேன். I listened to a testimony of Lucas Sager. அவருடைய மகன் மருத்துவமனையில் மரித்து விட்டார். His son dead in the hospital. விடிந்தால் சண்டே சர்வீஸ் நடக்கணும். And so a Sunday service has to take place. ஹாஸ்பிடல் அப்படியே பாடியை வச்சுட்டு தன்னுடைய சொந்த மகனுடைய பாடியை வச்சுட்டு அவர் அடுத்த நாள் ஆராதனை எல்லாம் நடத்தி கொண்டு மண்டே மார்னிங் அந்த தன்னுடைய மரித்த மகனுடைய சடலத்தை முன்பாக வைத்து அந்த நேரத்திலும் கர்த்தரை துதித்தாராம். I mean, after the Sunday service, he got his son's body and even at that time, he praised the Lord. Hallelujah. Amen. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதிப்பதற்கு சூழ்நிலை எல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. Situation is not needed to praise Lord. நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, இந்த நாட்களில் கர்த்தருக்காக வைராக்கியமானவர்களாக எழும்ப வேண்டிய நாட்கள். Amen. These days, we have to rise for the Lord. Hallelujah. 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 நான் உம்மை ஆராதிப்பேன். I will praise you, எனக்கு சூழ்நிலை சரியா இருக்கோ நெகட்டிவா இருக்கோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. I will worship you. Yes, my situation may be negative or positive. I will worship you, Lord. Hallelujah. Hallelujah. ஒரு விசைக்குடைய நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உம்மையே நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உங்களதென பாராதிப்பேன், உங்களதென பாராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் Father Allah, oh Allah.
உம்மை நேசிப்பே முழு உள்ளத்தால் உம்மை நேவிப்பே வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிப்பே முழு உள்ளத்தால் உம்மை சேவிப்பே துருவியாந்திரலே மரத்து சோத்துரு உம்மை நேசிப்பே முழு உள்ளத்தா உம்மை தேடுவே வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிப்பே உம்மை நேசிப்பே காரியங்கள் எப்படி இருந்தாலும் சரி the things around me can be in any form இயேசுவின் நாமத்தை நான் ஆராதிப்பேன் but I will praise the name of Lord Jesus இயேசு நாமம் வாழ்கவே Yeshu Naam,
love you, Lord. We love you, Lord. Dala shera landarare. Ennil enna nammai kandi enai alaithu uyarthi vaithu. அவர் மாத்திரமல்ல வானத்தின் சர்வ சேனைகளும் நம்மோடு இருக்கிறது. Not only him, the army of the Lord is with us. அவர் இல்லாத பரலோகம் எவ்வாறு இருக்க முடியும்? அவர் இருக்கிற இடம் தான் பரலோகம். Wherever Jesus is, that is the place, the heaven is there. Hallelujah. Hallelujah. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ண மறந்தீங்கன்னா நீங்க தயவு செய்து ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். Hallelujah. இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை தியானித்து கடந்து செல்லும்படி விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதமாக நாம் நம்மை பார்க்க வேண்டும். How God is seeing us, we have to look onto us in the same way. ஆண்டவர் எப்படி காரியங்களை பார்க்கிறாரோ தேவனுடைய சார்பு நிலையில, தேவனுடைய நிலைமையில, தேவனுடைய காரியத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும். When we see things from the point of God and from God's eye, the situations will change. அநேக நேரத்தில் நம்முடைய நிலைமையிலிருந்து நாம் காரியங்களை பார்ப்பதினால் தான் அற்புதங்களை பெற முடியவில்லை, விடுதலை பெற முடியவில்லை. We look onto our things from only our point of view so that we do not get any victory in that. என கண்பானவர்களே, கலாத்தியர்ல வாசிக்கிறோம், கலாத்தியர் 4 அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம், பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானா இருந்தும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. What I am saying is that as long as an heir is under age, he is no different from slave, although he owns the whole estate. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, கர்த்தர் நம்மை ராஜாக்களாக வைத்திருக்கிறார். God has kept as a king us. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 வாசித்தோம் என்றால் நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ராஜாவாக இருக்க முடிகிறதா? But in our life, do we live a life of a king? விடுதலையோடு இருக்க முடிகிறதா? Do we live a life of a ஆவிக்குரிய வாழ்க்கையில விடுதலை இருக்கிறதா? In our spiritual life, do we have deliverance? பொருளாதாரத்துல விடுதலை இருக்கிறதா? In our financial, do we have deliverance? குடும்ப வாழ்க்கையில விடுதலை இருக்கிறதா? In our family life, do we have deliverance? ஏதோ ஒரு இடத்துல ஒரு அழுத்தம், ஒரு பாரம், ஒரு கலக்கம் அல்லது ஒரு நெருக்கம். In some other place in our life, we have some burden or compression. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, ஏன் நம்ம ராஜாக்களை தான கர்த்தர் வைத்திருக்கிறார்? My God has kept us as a king. Hallelujah. Amen. தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் வளராத வரைக்கும் சுதந்திரத்தை பெற முடியாது. Because we have not grown up, we cannot own. Hallelujah. Hallelujah. இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும், எல்லாவற்றுக்கும் எஜமானா இருந்தும், அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. As long as the hire is underage, he is no different from a slave, although he owns the whole estate. ஐயா ரசிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கும் அப்படிதான் பிரச்சனை இருக்கு. நானும் அதே மாதிரிதான் பாவம் செய்யறேன், நானும் அதே மாதிரிதான் நெருக்கடிக்குள்ளாகிறேன். அவங்களும் ரட்சிக்கப்படாதவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? Pastor, even I got saved, but same problem I have, what other people is having. I'm also into the same sin. Hallelujah. Same problem. வித்தியாசம் இல்லை. When he is being grown up, there will be no difference between the boys. Hallelujah. Hallelujah. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். God has saved us. அவருடைய இரத்தத்தினாலே நம்மை ராஜாக்களாக மாத்திருக்கிறார். And through his blood he has changed us as a king. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. When you read Revelation chapter 1 and verse 6, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. Amen, amen. And he has made us to be a kingdom and priest to serve his God and Father, to him be glory and power forever and ever. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, கர்த்தர் நம்மை ரட்சித்து எப்படி வைத்திருக்கிறார்? ராஜாக்களாக வைத்திருக்கிறார். How God has kept us after saving, he has kept us a king. அவர் ராஜாதி ராஜா. He is a king of kings. Hallelujah. Hallelujah. நாம் ராஜா. And we are king. Hallelujah. Amen. ஆனா நாம ராஜாக்களாக இந்த உலகத்துல உண்மையாக இருக்கிறோமா? But are we living a king life in this world? நம்முடைய அத்தாரிட்டியை நாம் எடுத்துக்கொள்கிறோமா? Do we take our authority in this world? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துகிறோமா? Yes, use the authority which God has given to us. அப்படி என்றால் இல்லை. Yeah, no, we have not. என்ன கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Today Lord wants us to use the authority and live a victorious life. Hallelujah. 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 என்ன கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, oh my dear beloved, இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது during the time Jesus, அவர் ராஜாவாகவே இருந்தார். He was like a king. காற்றையும் கடலையும் அதட்டினார். And he commanded the wind and the sea. Hallelujah. வியாதியஸ்தரை சுத்தமாக்கினார். And he healed the sick. அற்புதங்களை செய்தார். Did the miracles. எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. I remember an incident. நம்ம சபையில அடிக்கடி இது நடக்கிற காரியம். In our church this often service நடக்கிறதுக்கு முன்னாடி மழை வர்ற மாதிரி இருக்கும். Before service is starting to be like raining, some drizzle will be there. சர்ச்சில் இருக்க தம்பி மார்களை யாரையோ கூடுவேன். I will call some boys in the church. ஏய் தம்பி போய் கை நீட்டி அந்த மழையை நிறுத்திட்டு வாடா அப்படிமே. I will tell them go stop the rain and come. ஆரம்பத்துல தம்பிகளுக்கு ஒண்ணுமே புரியாது, என்னது மழையை போய் நிறுத்த முடியுமா, நம்ம எப்படி நிறுத்துறது? In the beginning they will not understand anything. What, how I can go and stop the rain? சர்ச்சைக்கு ஜனங்கள் எல்லாம் வரணும்பா, மழையை நிறுத்திட்டு வாப்பா. The people have to come to the church, go stop the rain and come. பாஸ்டர் சொல்றாருன்னு போய் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க? போயிடு இயேசுவின் நாமத்தினாலே மழையை நிக்கட்டும் அப்படிம்பாங்க. So boys very obedient, they will go out and they will stop the rain. இயேசுவின் நாமத்தில மழை நிக்கட்டும்.
கர்த்தருடைய கிருபையால மழை நின்றோம். And through the grace of the Lord the rain will stop. Hallelujah. Hallelujah. மறுபடியும் போகும்போது ஆண்டவரே மழை வரட்டும். And again after going finishing the service again the rain will come. My dear beloved. இத நான் வந்து விளையாட்டா சொல்லல, சீரியஸா உண்மையா நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கேன். I'm not just joking and playing to you but this is very ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மை ராஜாக்களாக வைத்திருக்கிறார். God has kept us a king in this world. Hallelujah. Hallelujah. அநேக நேரத்துல ஆண்டவரே பெந்தெகோஸ்தே நாளில ஊற்றப்பட்ட அந்த வல்லமை எனக்கு தாங்க, அதே போல என்ன பயன்படுத்துங்க நம்ம ஜெபிக்கிறோம். Many times we pray to Lord, Lord fill me with your power Lord. Hallelujah. Give me the power. என கண்மண தேவனுடைய பிள்ளைகளே, அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். Oh, the same Holy Spirit is within us. பெந்தெகோஸ்தே நாள்ல ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவி இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். During the day of Pentecost the Holy Spirit has been poured. இல்லனா இன்னைக்கு வேற பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கிறது. Do we have different Holy Spirit today? அதே பரிசுத்த ஆவி. No, the same Holy Spirit. அதே வல்லமையோடு நமக்குள்ள இருக்கிறார். The same power he is within us. ஆனா நமக்கு உள்ள அதிகாரத்தை நம்ம அறியாமல் இருக்கிற வரைக்கும் அந்த எழுப்புதல் நமக்கு பெற முடியாது. Authority that the Holy Spirit has within us we cannot activate it. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord is saying பூரணராகும்படி கடந்து செல்லுவோம். Yes, we can move forward. அடுத்த லெவல் நம்ம போவோம். Yes, in order to இன்னும் குழந்தையாக இருக்க வேண்டாம். Let us go to next level. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அதிகாரங்களை தெரிந்து கொள்வோம். Just know the authority God has kept for you. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved. Hallelujah. 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 கர்த்தர் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்? So what authority God is having to us? அதிகாரத்தில் வாசிக்கிறோம், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நமக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And in the heaven and the earth all the authority has been given to me. தன்னுடைய சீடர்களை அழைத்து கர்த்தர் சொல்லுகிறார், and Jesus called his disciples. எல்லா அதிகாரமும் என் கையில் இருக்குப்பா, I have all the authority. புறப்பட்டு போங்க. You start. அப்படினா என்ன அர்த்தம்? அந்த அதிகாரத்தை நான் உனக்கு தருகிறேன். Amen. So what is the meaning? God is giving the same authority to us. Hallelujah. Hallelujah. வீட்ல பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சிடுங்க. In your home just hold on to the person who is next to you. கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And say them God has given the authority to you. Hallelujah. கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மறுபடியும் அதிகாரம்னா சாதாரண அதிகாரம் இல்ல. வானத்திலும் பூமியிலும் இருக்கிற எல்லா அதிகாரத்திலும் நமக்கும் பங்கு கொடுத்திருக்கிறார். I'm not talking about a normal authority but the authority over heaven and the earth. Hallelujah. 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 எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்மை பயமுறுத்துகிற காரியங்கள், நம்மை தொடர்ந்து வருகிற பாவங்கள் அல்லது நம்மை நெருக்குகிற சாபங்கள், தடைகள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு ஏற்கனவே அதிகாரத்தை கொடுத்துட்டார். God has given the authority in order to overcome all the sin and the fear whichever chasing you in your life. Hallelujah. அந்த அதிகாரத்தை தெரியாத வரையில, because we do not know the authority, இன்னும் பழைய பாவத்தில் மூழ்கி இருப்போம். And we are still into the same sin. அதே பலவீனத்தில் மாட்டிக்கொண்டிருப்போம். And still in the same sickness. அதே நோயில வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். We will be in the same disease. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், but today Lord is saying, இந்த கடைசி நாட்கள்ல என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்து. Use my authority. என் அதிகாரத்தை பயன்படுத்து. Use my authority. என் வல்லமையை மற்ற ஜனங்கள் பார்க்கும்படியாக என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்து. Let other people see my power, so use my authority. Hallelujah. Hallelujah. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, இந்த உலகத்தை படைத்த கர்த்தர் அதை மனிதன் கையிலே கொடுத்தார். The one who created the earth, he committed ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்தார். And he told them to govern the earth. Hallelujah. Hallelujah. அவன் பாவம் செய்தபோது அந்த ஆளுகை பிசாசு பறித்துக் கொண்டார். Because a man sinned against God, the demons snatched it from him. அதனால தான் உலகத்தின் அதிபதி என்று பிசாசு வருகிறார். That is why we call him as the. ஆனால் தேவனுடைய ஆளுகை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு அங்க ஒன்றும் செய்ய முடியாது. That is why we say demons have the authority over the world, but the God's people with the power of the Lord and the authority of the Lord, if they come into this world then the demons will run away. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்து. Today Lord is saying use the authority I've given. ஆண்டவர் ஜெபத்துல சொல்லி கொடுத்தார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. That is why Lord taught us in prayer, let thy kingdom come. Hallelujah. 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 எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, my dear beloved, இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம். Today we are going to pray. ஆண்டவரே, என் வாழ்க்கையில உம்முடைய ராஜ்யம் வரட்டும். Oh, in my life let your kingdom come. என் மூலமா உம்முடைய ராஜ்யம் கடந்து செல்லட்டும். Through me let your kingdom go past. உம்முடைய அதிகாரம் என்னுடைய வாழ்க்கையில ஆக்டிவேட் ஆகட்டும். Your authority come and
Let it activate in my life. உம்முடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தட்டும். Let me use your authority. Hallelujah. Hallelujah. அப்படி சொல்லுகிறது மாத்திரமல்ல. Amen. Not only that. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம். We have to use it. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பாழ்படுத்துகிற காரியம் என்ன? Whichever is destroying your life. Hallelujah. Hallelujah. அந்த காரியத்துக்கு எதிராக நீங்க தான் பயன்படுத்தணும் அதிகாரத்தை. You have to use your authority upon that situation. Hallelujah. என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். In my life I have seen many incidents. கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் அங்க இறங்கி வருகிறார். When we use the authority of the Lord, God is coming down to us. சில வீடுகளுக்கு நாங்க போகும்போது அந்த வீடுகள்ல பயங்கர குழப்பமாக இருக்கும். In some houses when we go to pray there மனதுக்குள்ள ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும். In our heart we'll pray, Lord, let thy kingdom come. உம்முடைய ராஜ்யம் வரட்டும். Let your kingdom come. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி அங்க இருக்கிற ஆவிகளை கடிந்து கொள்ளும் பொழுது, and with the authority which God gave to us when we cast out the spirits over there, and the deliverance will happen. இன்னைக்கு அநேக நேரத்துல பிசாசு அவனுடைய பொய்யினாலே நம்முடைய அதிகாரத்தை நாம் செலுத்த முடியாதபடி வைத்திருக்கிறான். And because of all the negativity and lies, the demon has captured us and we cannot able to use our authority. இங்க உங்களை எதிர்த்து நிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அது உங்க காலுக்கு கீழ இருக்கு. Whichever the situation against you, God is putting everything under your feet today. Hallelujah. Hallelujah. உங்க கால்களுக்கு கீழ ஏற்கனவே மிதித்து போட்டு விட்டார் ஆண்டவர். Oh, God has already stamped it down. அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்க. Use that authority. Hallelujah. Hallelujah. தனிமை உணர்வுல வாடுகிற தேவ பிள்ளையே. Oh, those who are so alone and lonely. பிரச்சனையில இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. Those who are in lone problem. ஐயோ, இந்த பலவீனம் என்ன போகாதா என்று தவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய அதிகாரம் கடந்து வருகிறது. Those who are living a separated life for the Lord, the authority of the Lord is coming towards you. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. Use the authority. உங்களை ஒன்று மேற்கொள்ள முடியாது. Nothing can overcome you. Hallelujah. 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 சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். To take away the serpents and to rebuke and cast out the demons, God has given us the authority. அவைகளில் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. Nothing can overcome you. ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. I remember an incident. நாங்க ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்தோம். We went to a village for doing a ministry. அந்த ஊழியத்தில் நாங்க செய்து முடித்துவிட்டு அடுத்த நாள் பாஸ்டரோட வீட்டுல தங்கி இருக்கிறோம். ஈவினிங் நானும் பாஸ்டரும் வெளியே வந்திருக்கிறோம் பஜாருக்கு. So after the ministry we were staying in that pastor's home and next day we have come outside for a market. பாஸ்டர் நாங்க வெளியே வந்திருக்கும் போது திடீர்னு ஒரு போன் வருகிறது. அந்த தொலைபேசியில் அழைக்கிறவங்க சொல்றாங்க, பாஸ்டர்மா பேசுறாங்க, பாஸ்டரோட முகம் கலக்கம் அடைகிறது. So we received a call in pastor's mobile and his face is changing. நான் கேக்குறேன், பாஸ்டர் என்ன ஆச்சு? So I was asking pastor what happened. பாஸ்டர், ஈவினிங் நம்ம குடிச்ச பால்ல பல்லி இருந்திருக்கு, குறிப்பா உங்களுடைய மகன்கள் ரெண்டு மூத்த மகன் குடித்த பால், அவன் அப்போ 2 வயசா இருக்கு அவனுக்கு, அவன் குடிச்ச பால்ல ஒரு பெரிய பல்லி விழுந்து கிடக்குறது. Pastor, evening we drank milk, in that milk there is a big lizard and especially your elder son, he drank that milk and they were அப்ப நான் சொல்றேன், பாஸ்டர், சரி அது கவலைப்பட வேண்டாம், ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் ஆகாது உனக்கு. So I told him don't worry, nothing will happen to you. பாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க? So he is நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு போனும். அந்த நேரத்துல கர்த்தர் எனக்கு எப்படின்னு தெரியல ஒரு சமாதானத்தை கொடுத்திருந்தேன். பாஸ்டர், ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாதீங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஒண்ணும் இல்ல. He was so worried and saying, oh, what are you saying pastor, this is very horrible situation, we have to go to the hospital. இல்ல, நம்ம ஹாஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். We have to go to the hospital. சரி பாஸ்டர், நம்ம போலாம். So I told no problem pastor, nothing will happen. போனும். And then I agreed to go to the hospital. டாக்டர் பார்க்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. So in order to meet the doctor it took half an hour. அந்த half an hourல என்னுடைய மூத்த மகன், 2 வயது நிறைந்த அந்த மகன், அந்த ஹாஸ்பிடல்ல ரெண்டாகிட்டான். இங்க ஓடுறான், அங்க ஓடுறான், கத்துறான், இங்க ஓடுறான், எப்பவும் போல விளையாடுறான். That time he was only 2 years old and he was just running towards the hospital. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தாரு. And doctor came and checked him. லிக்விட் குடிச்சதுனால சீக்கிரம் டைஜஸ்ட் ஆயிடும். So since he has consumed இந்த நேரத்துக்கு அவனுக்கு நிறைய பிரச்சனை வாந்தி மயக்கம்லாம் வந்திருக்கணும். And within this minutes all the vomiting headache should have come to onnu varala since nothing has avanukku come avanukku medication is thevilla so no medicine is needed for him ena kanmana devundiya pillai my dear beloved kathru ungalku adhigaratha koduthirukkada god has given you the authority sarpangalai midikkavum satruvin sagala vallamai merkolla adhigaram koduthirukkara to overcome all the evil powers of the demon. Hallelujah. God has given unga vaalkaiyil irukkira innikku irukkira andha darithra irukka vaippe kadaiyadu adu illegal amen amen hallelujah amen thadai irukka mudiyadu adu illegal
illegal. It is illegal that barrier is coming in your life. உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை விரட்டி விடுங்க. Use the authority God has given to you and just cast it out. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் இருக்கிற தடையப்போ உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்க. In Jesus name I rebuke the barrier in my life. You do not have any authority. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கட்டும். Only one thing அதிகாரத்தை உணர்ந்து சொல்வது என்றால் என்ன? அதிகாரத்தை உணராம சொல்வது என்றால் என்ன? What is called knowing the authority and unknowing authority? Hallelujah. Hallelujah. நான் முதமுறை பிசாசு ஓட்டுவதற்காக நான் சென்றிருந்தேன் ஒரு வீட்டுக்காக. First time during my early ministry stage I went to cast out a demon. அங்க பிசாசு ஓட்டும் போது அங்க இருந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நான் தலையில கை வச்சு ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசே போ அப்படினு சொல்லி ஜெபிக்கிறேன். So I was rebuking the demon, keeping my hand on the அந்த நேரத்துல அந்த சகோதரி அப்படி கண்ணு அப்படி ஒரு மாதிரி திறந்தாங்க பாருங்க, திறந்த நாக்கு அப்படி நீலமாக்குனாங்க. So that time she just opened her eyes wider and taking her tongue out. So I got fear. வீட்டுக்கு வந்தா கூட எனக்கு அந்த முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. See, even after coming to home I remember the same face. அன்னைக்கு இரவு ஜெபிக்கிறேன். So that night I am praying. கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். God started to speak with me. உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். I have given you the authority. உனக்கு நான் வல்லமையை கொடுத்திருக்கிறேன். I have given you the power. நீ அந்த வல்லமையை உணராம அந்த பிசாசு காட்டுற படத்தை பார்த்து பயந்துட்டியே. Because you do not know the power which I gave you and you are so frightening about the film which demon is doing. இந்த படத்தை தான் போட்டுட்டு இருக்கான். Even the demon is showing us film. Hallelujah. அவன் ஒண்ணும் கிடையாது. அத பார்த்து நம்ம பயந்துட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோம். We are so feared and so worried. I don't seeing that film. அடுத்த நாள் போனேன். The failure film. அடுத்த நாள் போனேன். The next day I went. இயேசு அந்த அதிகாரத்தை உணர்ந்து சொன்னேன். So I went and I know the authority God gave me. நாமத்தினால பொல்லாத பிசாசு. So I cast it out in Jesus. உனக்கு அதிகாரம் இல்ல இயேசுவின் நாமத்தினால. Don't have the any authority, just get out in the name of Lord Jesus. பிசாசு ஓடியே போச்சு. The demon ran away. Hallelujah. Hallelujah. அதுக்கு அப்புறம் நான் பார்க்கறேன் என்னுடைய ஊழியத்துல அந்த அதிகாரத்தை பயன்படுத்த பார்க்கறேன். And next I saw in my ministry after using this authority. ஒருமுறை ஒரு கூட்டத்துக்கு நான் ஜெபிக்க போயிருக்கிறேன். I went to a group to pray. அங்க ஒரு சகோதரிக்கு நான் தொட்டனே அவங்க அப்படியே அப்படியே பிசாசு ஆடிக்கிட்டே இருக்கு. In that meeting I saw the demon is பக்கத்துல இருக்கிற இன்னொரு சகோதரி அவங்க தொடவும் இல்ல ஒண்ணும் ஜெபிக்கவும் இல்ல. I did not pray for the sister who is nearby. அவங்க திடீர்னு ஒரு மாதிரி ஷேக் பண்ணிட்டு நான் போக மாட்டேன்னு அப்படி சுத்திட்டே இருக்காங்க. So she is saying I will not go. நான் உனக்கு நான் ஜெபிக்கவே இல்லமா, இவங்களுக்கு தான் ஜெபிச்சிட்டு இருக்கேன். So I told I'm not praying for you, I'm praying for this sister. Hallelujah. Hallelujah. தேவ பிள்ளையே அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கனா பிசாசு உங்க முன்னாடி நிக்க முடியாது. Oh God's people, when you use the authority the demon cannot stand before you. உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். God has given you the authority. அறியாம இருந்தா நம்ம குழந்தைகளா இருக்கிறோம். Because you do not know this you are like a child. Hallelujah. Hallelujah. அதிகாரத்தோட ஜெபம் போறோம். We are going to pray through the authority. அதிகாரத்தோட ஜெபம் அந்த நோயை விரட்ட போறோம். And we with the authority we are going to cast out the sickness. அதிகாரத்தோட நம்ம ஜெபம் கர்த்தருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள போறோம். And we are going to redeem the blessings from the Lord through the authority. Hallelujah. Hallelujah. நம்ம குழந்தைங்க கிடையாது. We are not child anymore. நாம புருஷர்களாக இருக்கிறோம். And we are the man. ஜெபமண்ணலாமா? ஹalleluya. நீங்க ரெடியா இருக்கீங்களா? Are you ready to pray? Praise the Lord. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Amen. Amen. I praise you, Father. Hallelujah. ரபல சந்திரல துரப. ராஜாக்களும் நாங்களே. ஆசாரியர்களும் ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார்.
Today Lord is speaking to us. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். The one who is inside you is bigger than the one who is in this world. உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறமா? I have given you the authority. இந்த அதிகாரத்தை நீ தான் பயன்படுத்த வேண்டும். You have to use it. நான் உனக்கு கொடுத்துட்டேன். I have given to you. மோசேயை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னோட முறையிடுகிறது என்ன? Lord is saying to Moses, why are you crying to me? உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. Stretch your stick. உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேனே, கோலை கொடுத்திருக்கிறேனே. I have given you the authority. I have given you the stick. நீ காண்ட சொல்லுகிறாய், நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். I have given you the authority. கைகள் நீட்டு, கோலை உயர்த்து, கடலை பிரித்து விடு. கைகள் நீட்டு, கோலை உயர்த்து, கடலை பிரித்து விடு. காய்ந்த தரையில் நடந்து செல்வாய். காய்ந்த தரையில் நடந்து போவாய். எதிரே காண மாட்டாய். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். ஏன் உனக்கு தாமதமாகுது தெரியுமா? நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலையம்மா. Today Lord is saying, I have given you the authority. Do you know why it is delaying? Because you have not used the authority. நீ அந்த அதிகாரத்தை பயன்படுத்து. Use my authority. Hallelujah. Hallelujah. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளே. Those who have received the Holy Spirit. உங்களுக்குள்ள வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இருக்கிறார். The one who created the heaven and the earth. அந்த அதிகாரத்தை பயன்படுத்து. Use the authority. அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்தாதீங்க. Lesser the power of the Holy Spirit. Don't limit the power of Holy Spirit. அவர் துக்கப்படுகிறார். Jesus. என் தெருல எப்பவும் ஒரே சோகமா தான் இருக்கு, ஒரே துக்கமா தான் இருக்கு. கர்த்தருடைய வல்லமையை பயன்படுத்துங்க, அந்த துக்கத்தின் ஆவியை விரட்டுங்க. The spirit of yes worrying. Shabala turabana turabana Jesus, turabana. Hallelujah. Just yes, use the authority. Yes, yes, yes. Use the authority and yes, cast yes. it out. Do not worry. Do not yes. lose your heart. Do not be in Abba. Sad mood always. Amen. That is not the will of the Lord. Ori makaba shabatara durabana. He has given the power and the authority on your hands. Just cast it out. The spirit yes, of sadness. Yes, yes. கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறார். The Lord is giving you the power. Yes, yes, அந்த வல்லமையை கொடுத்து கொண்டிருக்கிறார். He is giving you the power. Oh, hallelujah, hallelujah. Cast it out. Yes, 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 yes. கட்டளையிடுங்க, கட்டளையிடுங்க, கட்டளையிடுங்க. Command. உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லாவற்றுக்கும் எதிராக கட்டளையிடுங்க. In your life whichever is against you, just command it in the name of Lord. பொல்லாத பலவீனமே இயேசுவின் நாமத்தினால போ. Oh sickness, in Jesus name. பொல்லாத தடையே இயேசுவின் நாமத்தினால போ. All the barriers we cast out in the name of Lord Jesus. இயேசுவின் நாமத்தினால போ. And the demons we cast out in the name of Lord Jesus. You don't have the authority. Hallelujah. Shababadara diandara la turabala diandara. Hallelujah. Shimala turabana di andere la turabala duri bi andere la turabala. Yes, 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 yes. அநேகருடைய அறியாமை மாறிக்கொண்டிருக்கிறது. Amen. Many of your innocent ignorance. Oh, Rikabashakara di andara la turaba. Oh, I praise you, Father. Hallelujah. Thank you, Lord. Yes, yes, yes. Ella buddhikku melana deva samadhanam kadandu varugirathu. The greater peace is coming upon you. Ella bayangalum vilagikondirukirathu. All the
the fear is running away. Oh mashakanatre mi andera la kurivi andera la daraba கர்த்தருக்கு விரோதமான ஏதோ ஒரு தப்பு செய்துட்டேன் போல இருக்கு. என்ன தப்பு செய்தன்னு தெரியலையே. அடி மேல அடிதான் எனக்கு விழுந்துட்டு இருக்கு. என்னால எந்த வழியும் பார்க்க முடியல. தப்பித்துக் கொள்ளுக வழியே இல்லை. ஆண்டவரே நான் ரொம்ப கோபப்படுத்திட்டேன். கர்த்தருடைய கோபம் என் மேல இருக்கு. அப்படி உங்கள் உள்ளத்துல நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஏசப்பா சொல்றாங்க, உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் கூடினா அது என்னால கூடுகிற கூட்டம் அல்ல. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அது என்னால கூடின கூட்டம் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Lord. நான் இல்ல மகளே, நான் இல்ல மகனே, எப்படியாவது வெளியில வரணும், முன்னேறணும், உன்னை உயர்த்தணும்ன்றது தான் என்னுடைய சித்தம். நீ மென்மேலும் பலப்படுவது என்னுடைய சித்தம். எஸ் மகிமையின் மேல் மகிமை அடைவது என்னுடைய சித்தம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவது என்னுடைய சித்தம். நீ சோர்ந்து இருக்கிறது என்னுடைய சித்தம் அல்ல. எஸ் லார்ட். ஓ தேவ பலன் உங்களை நிரப்பி கொண்டிருக்கு. Thank you Lord. கர்த்தரை குறித்துதான தவறான எண்ணங்கள் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறார். இயேசு நாதரை குறித்த தவறான எண்ணங்கள், ஐயோ கர்த்தர் தான் எனக்கு இதை செய்துட்டார், அவர் தான் என்ன பண்ணிட்டார். இல்ல தேவ பிள்ளையே, இல்ல. ஆண்டவர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். அதே இடத்துல நீ இருப்பது தேவ சித்தம் அல்ல, அது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. விடுவிக்கும்படியாக ஓ ஹல்லேலூயா, எல்லா இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ பரலோக ராஜ்யம் உங்களுக்காக இறங்குகிறது. தெய்வ ராஜ்யம் இறங்குகிறது. உங்க நீங்க இருக்கிற இடத்துல, உங்க வீட்டுக்குள்ள, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க கர்த்தருடைய ராஜ்யம் இப்போ இறங்குகிறத பார்க்கிறேன். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி தகப்பனே. Thank you Lord. Thank you. அவருடைய ராஜ்யம் இறங்கும் போது அநேக காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. Thank you. வறண்டு போன நிலங்கள் செழிப்பா மாறுகிறத நான் பார்க்கிறேன். ஒன்றுக்கு உதவாத நிலம் அதுல செழிப்பான பயிர்கள் வளர்ந்து இருக்கிறத பார்க்கிறேன். காய்ந்து போன மரத்துல கனிகள் உண்டாயிருக்கிறத பார்க்கிறேன். இனி இதை வெட்டிதான் போடணும், இது ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்று மரம். ஓ தேவ பிரசன்னம், தேவ ராஜ்யம் இறங்க இறங்க அந்த மரங்கள் கனி கொடுக்கிற மரங்களாக மாறுகிறத பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. சரீரத்தின் பலவீனங்கள் மறைந்து கொண்டிருக்கிறது. எப்படி வந்ததோ அது வந்த வழியே போறத பார்க்கிறேன். காரணமே இல்லாத இருந்த பலவீனங்கள், காரணமே இல்லாத வந்த வழிகள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடிக்கொண்டிருக்கு. ஆமென். சத்திரி பாலா துரிக்கா, ஹல்லேலூயா.
செக் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அன்றைய சுகம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. உங்க சரீரத்தின் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பரலோக தேவனுடைய சுகம் இறங்கி கொண்டிருக்கு. ஓ நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. குடும்பங்களை கெடுத்த பாழ் பண்ண நினைத்த எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகள் தகர்ந்து போகிறத பார்க்கிறேன். தலைகள் வெட்டப்படுகிறத பார்க்கிறேன். குடும்பங்களை கெடுக்க நினைத்த எல்லா சுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் ஓ அந்த குடும்பங்களை விட்டு விலகி ஓடுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you daddy, thank you daddy. ஓ லஷத்ரி பாலக்க ஜெபிக்க ஜெபிக்க நான் பாக்குறேன். நான் சொல்ற தரிசனம் I don't know you will believe or not. மண்டிட்டு கெஞ்சுறத பாக்குறேன். என்ன விட்டுடு விட்டுடுன்னு போல்லாத பிசாசு மண்டிட்டு கெஞ்சுறத பாக்குறேன். உருண்டு உருண்டு போறத பார்க்கிறேன். ஓ இனி உங்களை பாழ் பண்ண அது கிட்ட நெருங்குவதில்லை. தேவனுடைய அதிகாரம் உங்க மேல இருக்கிறபடியினால ஓ உங்களை நெருங்கது முடியாது. ஷத்ரி பாலா துரை காத்தனா நன்றியப்பா, நீ வார்த்தைகளுக்காக நன்றியப்பா, நீ பிள்ளைகளை விடுவித்ததுக்காக நன்றியப்பா. நன்றி தகப்பனே, அதிகாரத்துக்காக நன்றி. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்ரம். இப்பொழுது எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்க எல்லையில இருக்கிற பதட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறும். எங்க எல்லையில ஆண்டவரே அதை பார்த்து கொண்டிருக்கிற எங்க சோல்ஜர்ஸ் வேண்டிய பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய வல்லமை எங்க எல்லைகள்ல தேச எல்லைகளை இறங்கட்டும். கொரோனா தொற்று முற்றிலுமாக நீங்கட்டும் நீங்கட்டும். எங்களுடைய அரசு எத்தனையோ முயற்சிகள் எடுத்து ஆண்டவரை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்க இறங்கணுமப்பா, நீங்க இறங்குங்க. உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காகவும் ஜெபிக்கிறோம். இலங்கைக்காக ஆண்டவரே, மலேசியா சிங்கப்பூருக்காக, நெதர்லாண்டுக்காக, இத்தாலிக்காக, ஜார்ஜியாக்காக, யூகேக்காக, பிரான்சுக்காக, ஸ்பெயினுக்காக ஆண்டவரே, சுவிட்சர்லாண்டுக்காக, ஜெர்மனிக்காக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யூகே ஹல்லேலூயா, யுஏஇ ஆண்டவரே, ஷார்ஜா ஆண்டவரே உமக்கு நன்றி. நைஜீரியாக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, ஹல்லேலூயா. சவுதிக்காக ஜெபிக்கிறோம், பஹ்ரைனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ரியாத் மஸ்கட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால. ஈரான் ஈராக்கு இயேசுவின் நாமத்தினால சந்திக்கப்படும், சந்திக்கப்படும். ஜோர்டான் ஏமன் ஓமன் புருனேக்காக ஜெபிக்கிறோம், எகிப்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஆண்டவரே. அமெரிக்கா தேசத்துக்காக, கனடா தேசத்துக்காக, ஆஸ்திரேலியாக்காக, நியூசிலாண்டுக்காக ஆண்டவரே, டான்சானியாக்காக, மால்டீவ்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், சவுத் ஆப்பிரிக்காக்காக, இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, லெபனானுக்காக ஜெபிக்கிறோம், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொரியாக்காக ஜெபிக்கிறோம், பிலிப்பைன்ஸ், ஜப்பானுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. தேவ மகிமை இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. பிரேசில், அர்ஜென்டினா, சிலி, மெக்சிகோ, ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேசங்களும் தொடப்பட வல்லமை இறங்குவதா. Thank you daddy. ஆசீர்வதி ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாளை காலை லைவ் இல்லை. God bless you. Amen.